நிறைய பேர்களுக்கு முதலாவது வருவது பெருமை. என்னன்னா பக்கத்தூட்டுக்காரன் அடித்த காடு 10 ரூபாவா 150 ரூபாய்க்கு ஒரு காடை வாங்கும். என் பேர் என்ன, என் புகழ் என்ன, ஊர்ல என்ன பத்தி என்ன பேசுவாங்க, பெருமை வேற ஒன்றுமே கிடையாது. காடு அடிப்பான். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல எல்லாம் சில ஊர்களை போய் பார்த்தோம்னா காடை பிறந்தா மியூசிக் போகும். உங்க காடை வச்சு அழகிய காடு 50 ரூபாய் இந்தியால இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வரவழைச்சு பெரிய காடு அடித்தேன்னு சொல்லிட்டு உங்களோட காடை யாரும் சேவ் பண்ணி வைக்க மாட்டான். தேசி எப்ப எந்த இடத்துல நடக்குதுன்னு பிச்சு வீசிடுவாங்க, அவ்வளவுதான் அதுக்குரிய மரியாதை. தேசி முடிஞ்சதுக்கு பின்னால் அதுக்கு வேறையே இல்லை. காடுக்கே எவ்வளவு செலவாச்சு, 5 லட்சம் போட்டாமே காடுக்கு, அவ்வளவு பெரிய கல்யாணம் ஆம எதுக்கு பெருமை, வேற ஒன்றுமே கிடையாது. இன்னும் சில காலை கொடுக்கும் போது அதில சுண்ணத்தை பெறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காடு எங்க குப்பையில, இந்த அவுது பிஸ்மில்லா காடுல போடாதீங்க. இது யாருக்கு சொல்லணும் தெரியுமா? இந்த யாரும் தப்பா நினைக்க வேணாம், இந்த பிரஸ் வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த பிரிண்டர் வேலை செய்யறாங்கல்ல, இவங்க எல்லாம் பெரும்பாலும் இதை செய்வாங்க. அது அவர்கள் கவனிக்க வேண்டியது. அவங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல டேட்டையும் மாப்பிள்ளையோட பேரையும் பொண்ணோட பேரையும் மாத்தி போட்டு கொடுத்துருவாங்க. ஏற்கனவே அவுது பிஸ்மில்லா எல்லாம் போட்டுதான் வச்சிருப்பாங்க, அங்க ஏற்கனவே போடப்பட்டிருக்கும். இதனால இந்த அவுது பிஸ்மில்லா எல்லாம் அங்க ஓடுவாங்க. ஏன் காரணம் என்ன, அது குப்பைக்கு போக போகும். பிஸ்மில்லா தூக்கி குப்பையில வீசலாம். வரலாற்றிலே இமாம் பிஷருல் ஹாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்றவங்க ஒருத்தர் மகான் இருந்தார். இவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய குடிகாரன், பெரிய குடிகாரன், ஒரு இறைநேசராக மாறினான். எப்படி தெரியுமா? ஒரு நாள் குடிச்சிட்டு அறபோதையில ஓட்ட வராங்க. அறபோதை கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் போதை. வரும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு பேப்பர்ல எழுதப்பட்டுச்சு, அது கீழே விழுந்திருந்துச்சு. பார்த்ததோட இது என்ன ரப்பிட கலாம் இல்லையா, அல்லாட பேச்சு இல்லையா, அது தூக்கி மேல வச்சாங்க. அவர் இறைநேசராக மாறினார். இன்னைக்கு நம்மள நிறைய கரியாக காடுகள்ல 60 பிஸ்மில் எல்லாம் போட்டிருக்குவாங்க. அது வேணாம், அது தவறானது, அது உங்களுக்கு தவறான பாவமான காரியங்களை அது கொண்டு வந்து தரும். இரண்டாவது விடயம், அந்த காடுல வந்து சில பேர் ஒழுக்கம் பெற்றாங்களாம். என்ன செய்வாங்கன்னா பொண்ணுட பேரை போட மாட்டாங்க, இன்னாருடைய மகள். ஒழுக்கம் பெற்றாங்களா, அதனால பொண்ணுட பேரை நாங்க போட மாட்டோம். அங்க பொண்ணுட பேரை தைரியமா போடுங்க, ஆஜியாருடைய மகள் பாத்திமா என்ற பெண்ணுக்கு 50,000 பேர் அங்க இருந்தாங்க, 5,000 பேர் இருந்தாங்க. அவங்க ஆதல கேட்கறது தப்பு இல்லையா? பெண்ணோட பேர போறதுல எந்த தப்பும் கிடையாது. பெண்ணோட பேர போடுங்க, பெண்ணுடைய பேரை போடு. அப்பதான் யாருக்கு தெரியும், கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் அந்த ஆச்சார மகள் அவளா இவள யாருக்கும் தெரியாத. பேரை நடத்த விரும்ப முடிச்சு கொடுக்கறது, பேரை போடலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது, தவறும் கிடையாது. பேரை போட்டு காடு அடிங்க, ஆனால் அதில் அனாச்சாரங்கள் தீன்மயங்கள் எதுவுமே அதில் அவசியமற்றது. இன்னும் ஒரு வேலை செய்யறான், இப்ப புதிதா காண்றது, புதிதா நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வருஷமா காண்றது, பாரக்கல்லாஹு லகுமா கல்யாணத்துக்கு போற மாப்பிளைய பார்த்து வர வேண்டியதுவா, இதை கொண்டு ஊடுடா கொடுக்குறா. எங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறவனுக்கா இன்னதுவா போகிறது, பாரக்கல்லா உலகுமா ஒ பாரக்க அழைக்குமான்னு கலவை தட்டி அவன் சொல்றது. காடுல போட்டு அனுப்புறாங்க, இந்த காடு குப்பைக்குதான் போகுது. நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், இத கவனிங்க. உங்களோட வீட்டு காடுகள்ல இதை போட்டா தடுங்க. எதற்கு சொல்றேன், இது போன்ற மார்க்கத்துடைய துஆக்கள் குர்ஆன் ஆயத்துகள் குப்பைக்கு போய் கேவலப்படக்கூடாது. அது யார் ஓட வேண்டியதுவா, மாப்பிளைய பார்த்து பாரக்கல்லா உலகுமா முபாரக் அலைக்குமா வஜமா பைனக்குமா ஃபீ ஹைர் என்று மாப்பிளைய பார்த்து ஓட வேண்டியதுவாக கார்டுல போட்டு இன்விடேஷன்ல கொடுக்குறான். நமக்கு நம்ம காலங்களில் நடக்கக்கூடியவைகள் தான். இன்னொன்று அழகிய முறைகள், திருமணம் வந்துவிட்டால் லைட்டுகள் வீடுகளிலே எரியும், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வாரம் சத்தியமாக தூங்க முடியாது. ஏன், பாட்டு
நல்ல பாட்டு ராவெல்லாம் பாட்டு பக்கத்தில் இருக்கிற ஹார்ட் பேஷண்ட்கள் யாராவது இருந்தா அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கிறது நல்லது. இவன் வீட்டு திருமணம் முடிகிற வரைக்கும் நல்ல துவா கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் கண்டிப்பா துவா செய்வான். இதுதான் ஆபத்து. அவன் மதுவா செய்வான். ஏண்டா நீ கல்யாணம் முடிக்கிற, எனக்கு என்னடா தூக்கம் இல்ல, நான் நோயாளி, சின்ன பிள்ளைகளை படுக்க வைக்க முடியாது பாட்டு. பழைய காலங்கள் என்ன செய்வாங்கன்னா மாப்பிள்ளைய கூட்டு வரும்போது பைத்து படிப்பான். இந்த காலத்துல அதெல்லாம் விகாசங்க அதெல்லாம் விட்டு போடுங்க, யாருங்க இதெல்லாம் உருவாக்கினது. ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு நிக்காக வைபவத்துக்கு இந்த மாதிரி பைத்து படிச்சுட்டு வரும்போது நானும் முன்னால் இருக்கிறேன். அதுல இது தேவையான்னு கேட்டான். நானும் கொஞ்சம் அங்கல திரும்பி பாக்குறேன், ஒரு பபல் செட்டு அடுக்கி வச்சிருக்கிறான். நான் கேட்டேன் அது என்னான்னு கேட்டேன். இல்ல ராவு கொஞ்சம் சரியாக நம்ம வாலிபர்கள் பாட்டுகளை போட்டு கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. நான் என்ன அது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததா? நான் என்ன இதை நிப்பாட்டினத்தினாலதான் அது வந்தது. இந்த கசீதாக்கள் படிக்கிறது நிப்பாட்டினதினாலதான் சினிமா பாட்டு தேவைப்பட்டது. பழைய காலத்து மனிதர்கள் என்ன செய்வாங்க, கசீதாக்களை படிப்பாங்க, இஸ்லாமிய கீதங்களை. ஒரு சந்தோஷமான நிகழ்வு இல்லையா? அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாலே அல்ல, பெயிண்ட் அடிக்க வாளியை வாங்கினதுல இருந்து அந்த வீட்டுல சத்தம் தான், பாட்டு சத்தம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்க முடியாது. இப்படியான திருமணங்கள் தான் எங்கள் திருமணங்கள். இந்த திருமணங்களுக்கு எந்த வரக்கத்தும் இல்லை. அந்த வீட்டுக்கு திருமண வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இல்லை. பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், பசாதிகள் வரும். இதனாலதான் நான் நினைக்கிறேன் நிறைய பேருடைய மதுவாவை சம்பாதிச்சு எங்கட ரெஜிஸ்டர் ஃபைல் அங்க போய் சேர்றதுக்கு முன்னால விவாகரத்து ஃபைல் முன்னால போகுது. ஏன் காரணம்? அடுத்த மனிதனுடைய மதுவாவை நிறைய சம்பாதிக்கிறோம். அடுத்ததாக வாங்க ஹரியானத்தை முடிச்சாச்சு. வலிமா இருக்குதா இல்லையா? வலிமா தாங்க சுண்ணத்து. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு.